அமிகோ அமைதியாருங்க. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அந்த விழாவில் தமிழ்நாட்டை சார்ந்த சைவ மடாதிபதிகள் ஆதீனங்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து சிறப்பித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்கள் கைகளிலிருந்து ஆனந்த பவனத்தில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த செங்கோலை பெற்றிருக்கிறார். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பு செய்வதாக நம்புகிறோம். ஆனால் அந்த விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்காதது பெரிய அளவிலே சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கும் அரசியல் சட்ட அமைப்பின் அடிப்படையில் அவர்தான் தலைவர், அரசின் தலைவர் அவர்தான். அந்த வகையிலே அவர்தான் அந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருக்க வேண்டும். திட்டமிட்டு அவரை புறக்கணித்திருக்கிறார்கள் என்கிற விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் அதனை பிரதமர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது மேலும் அதிர்ச்சியை தருகிறது. அதைவிட முக்கியமாக குறிப்பிட வேண்டிய செய்தி, நேற்றைய நாள் மே 28 சங் பரிவார்களின் அரசியல் குரு, கொள்கை குரு என்று அவர்களால் போற்றப்படும் சாவர்கரின் பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை தேர்வு செய்து அந்த நாளில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கே முரணான ஒரு செயலாகும். சாவர்கர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்காதவர், அரசமைப்பு சட்டத்தை ஏற்காதவர், அந்த அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கொள்கைகளில் உடன்பாடு இல்லாதவர். அவரை போற்றக்கூடிய வகையில் அவருடைய பிறந்த நாளில் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருப்பது உள்நோக்கத்துடன் கூடிய நடவடிக்கையாகும். அதை கண்டிக்கிற வகையில் நேற்று தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருப்பு நாளாக கடைபிடித்தோம். அது மட்டுமில்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தவர் என்பதை நாம் அறிவோம். அரசமைப்பு சட்டம் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால்தான் நாடாளுமன்றத்தை ஜனநாயகத்தின் திருக்கோயில் என்று பிரதமரே குறிப்பிட்டிருக்கிறார். டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கிறபோது அந்த விழாவில் பேசிய பிரதமர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அரசமைப்பு சட்டத்தை பற்றியும் பேசியிருக்க வேண்டும் என்பது ஜனநாயக சக்திகளின் எதிர்பார்ப்பு. 40 நிமிடங்கள் பேசியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றியோ அல்லது அரசமைப்பு சட்டத்தை பற்றியோ எதுவும் பேசவில்லை. அதற்கு நேர்மாறான வகையில் அவருடைய அணுகுமுறைகள் அமைந்திருக்கின்றன என்பது அதிர்ச்சியை தருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பெருக்கி அதற்கேற்ப நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். 888 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு இரு அவைகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை ஒவ்வொரு மாநிலங்களிலும் உயர்த்தப் போகிறார்கள் என்று பொருள். மக்கள் தொகை அடிப்படையிலே அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும்போது
குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்திய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்படும் அந்த எண்ணிக்கை பெரிய அளவிலே உயராது. வட இந்திய மாநிலங்கள் குறிப்பாக இந்தி பேசும் மாநிலங்கள் இதில் பெரும் பயனை அடையும். தனி பெரும்பான்மையை பெறக்கூடிய அளவுக்கு இந்தி பேசும் மாநிலங்களிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பெற முடியும் என்கிற அளவுக்கு ஒரு தொலைநோக்கு சதித்திட்டத்தோடு தான் இதை செய்கிறார்கள் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. இது உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று, நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இதுவெல்லாம் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் அவர்கள் தங்களுடைய இந்து ராஷ்டிர கனவை நனவாக்குவதற்கு நாடாளுமன்ற கட்டிடத்தின் மூலம் அடிகோல் கால்கோல் விழாவை நடத்தியிருக்கிறார்கள், அடித்தளம் அமைத்திருக்கிறார்கள் என்கிற விரிவான விவாதமும் போய்கொண்டிருக்கிறது. ஜனநாயக சக்திகள் விழிப்பாக இருக்க வேண்டும். சங் பரிவார்களின் இந்த அரசியல் மிகவும் ஆபத்தானது. 2024 நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் பாஜக எதிர்ப்பு சக்திகள் ஒன்று சேர்ந்தால் ஒழிய நாட்டையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க முடியாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுபடியும் சுட்டிக்காட்டுகிறது. பால் கொள்முதலை தொடங்க இருக்கிறதா சொல்கிறாங்க, அதுக்கு என்ன நினைக்கிறது? இதை எதிர்த்து நம்முடைய முதல்வர் அவர்கள் உள்துறை அமைச்சருக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறார். முதல்வர் இது தொடர்பாக எடுக்கிற முயற்சி வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டில் அமுல் நிறுவனம் தம் விருப்பம் போல் பால் கொள்முதல் செய்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். சட்டம் என்கிற முறையில் பாரதிய ஜனதா அரசு அல்லது பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு வேண்டாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இந்த நிறுவனங்களை பயன்படுத்தி அச்சுறுத்தும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. தமிழ்நாட்டிலும் அப்படி அவர்கள் அரசியல் அடிப்படையில்தான் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்கிறார்கள் என்று நடுவு நிலைமையோடு இருந்து அணுகக்கூடியவர்கள் அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த கருத்தை புறந்தள்ள முடியாது. முதலமைச்சர் இல்லாத நேரத்தில் இந்த அவர் எங்கே இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் செய்வார்கள், இல்லை என்றாலும் செய்வார்கள். அது அவர்கள் அரசியல் உத்தியாக கையாளுகிறார்கள்.